Hi friends, welcome to Prabhu M YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா National Rail and Transportation Institute தேசிய ரயில் மற்றும் போக்குவரத்து நிறுவனத்தில் இளநிலை உதவியாளர் உட்பட 9 விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ அத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கடிடங்கள் எண்ணிக்கை, கல்வி தகுதி, வயது வரம்பு, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரொஃபஸர் 5 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். ஸோ இந்த 5 வேகன்ஸும் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அசோசியேட் ப்ரொஃபஸர் 10 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 9 வேகன்ஸி, எஸ்சிக்கு 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 15 கடிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. யூஆருக்கு 6 வேகன்ஸி, ஓபிசிக்கு 5 வேகன்ஸி, எஸ்சிக்கு 2 வேகன்ஸி, எஸ்டிக்கு 1 வேகன்ஸி, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. டெபியூட்டி ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். அசிஸ்டன்ட் லைப்ரரியன் 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரர் 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வேகன்ஸையும் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அட்மின் அசிஸ்டன்ட் 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். ஜூனியர் அசிஸ்டன்ட் 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். ஸோ பார்த்தீங்கன்னா யூஆர் வந்து கொடுத்துருந்தால் அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பதவிகளுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 10 தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. 10/11/2020. ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெகுலர் போஸ்ட். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 11/10/2020 முதல் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/11/2020. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவிக்கு நேராக பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 9 விதமான பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். நோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன். போஸ்டோ கொரியரோ நேரடியாகவோ பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஒன்லி ஆன்லைன் மூலமாக மட்டுமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட்டேஷன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வரும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டன் 2-way செகண்ட் ஏசி கிளாஸ் ட்ரெயின் ஃபேர் பார்த்தீங்கன்னா திருப்பி செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூவாக இருந்தால் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எஸ்சி
எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா விமன்ஸ் அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கம்யூனிகேஷன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு தான் வந்து தொடர்பு கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங் மட்டும் நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மற்ற போஸ்டிங்கை நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த பேஜினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் இந்த மென்ஷன் பண்ணுறேன். ஸோ போயிட்டு பார்த்துக்கிடுங்க. இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா ரெகுலர் போஸ்ட்டு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 7th சிபிசி லெவல் 4 எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி யூஆர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 55% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும். எந்த டிகிரி வேணாலும் முடித்திருக்கலாம், ஏதாவது ஒரே டிகிரி முடித்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம், இளநிலை உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர், இதுவும் ரெகுலர் தான். ஸோ உங்கள் கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் போஸ்ட்டு தான். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 7th சிபிசி லெவல் 6 வந்து கொடுத்துருக்குறாங்க. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் யூஆர் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 55% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரர் டைப் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 7th சிபிசி லெவல் 10 வந்து கொடுத்துருக்குறாங்க. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பரபிள். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் டைப் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெகுலர். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 7th சிபிசி லெவல் 10 எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ப்ரிப்பேர்டுன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃபைனான்ஸ், சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஐசிஏ, இன்டர் சிஏ அல்லது ஐசிடபிள்யூஏ எஸ்ஏஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சத்தின் கீழ் வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் இது வரும் ரைட்டுங்களா. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11, 2021 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க, அது நேற்று தான் இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தை நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1-2 முறை இன்ஸ்ட்ரக்ஷனை படித்த பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.